Botisali hits my confidence. Botisali and Raphael, shirts and trousers. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக 8 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெற்றன. செந்தில் பாலாஜி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை மற்றும் மனைவி மேகலா தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை கேட்டபின் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக 8 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெற்றது. தற்போது இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 8 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெற்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், இருதரப்பிலிருந்தும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? எதற்காக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் அவரது மனைவி மேகலா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த ஆட்கொணர்வு மனு நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மேகலா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, சட்டவிரோத காவலில் அடைக்கும் வகையில் தான் இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. முறையாக குடும்பத்தினருக்கோ அல்லது மனைவிக்கோ தகவல் தெரிவித்தது. எனவே சட்டவிரோத காவலாக கருதி அவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. அதனால் அமலாக்கத்துறை தரப்பில் அவர் விசாரணைக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதே போல சம்மன் அனுப்பிய போதும் சம்மனில் முறையாக ஆஜராகி விளக்கம் அளிக்கவில்லை. கைதுக்கு முன்பான விசாரணையின் பொழுதும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கவில்லை. அதிகாரிகளை துறையிலும் தாக்குதலில் ஈடுபட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதே போல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி முன்கூட்டியே நோட்டீஸ் அனுப்பி அவரை விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்தால் மட்டுமே போதும் என்றும், அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது சட்டவிரோத காவல் கிடையாது. குறிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் இதை சட்டவிரோத காவலாக கருதி இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில எழுத்துப்பூர்வமான வாதங்களை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.